இயற்கையாய் வாழ்வோம் இயற்கை விவசாயத்தை காப்பாற்றுவோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலைதலை காட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளம் தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன் என்னுடைய வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுற நிறைய ஆழத்துங்க ஃபேஸ்புக் ஆட்ஸ் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளை எல்லாேருக்கும் சேர்க்கணுங்கிறதுக்காக செய்யப்படைச்சாலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க என்னுடைய வீடியோக்கு முன்னாடி பின்னாடி விளம்பரங்கள் ஒன்று அதையும் பாருங்கள் இப்போ நான் பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துக்கு ஏற்ற குளியல் எது த பெஸ்ட்டு ஷவர் அப்படின்னு குளியல் நிறைய வகைகள் இருக்குது குளியல் இருக்குது வாழை இலை குளியல் இருக்குது மூலிகை குளியல் இருக்குது அப்புறம் நம்ம சோ போட்டும் குளிக்கிறோம் அதே மாதிரி மோர் போட்டு குளிக்கிறது இந்த மாதிரி நான் நிறையா சொல்லியிருக்கிறேன் குளியல் முறையே பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு மேற்பட்ட குளியல் முறைகள் இருக்குது சாதாரண நேரங்கள் ஆனால் இந்த வெயில் காலங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு குளியல் வாரத்தில் ஒரு நாள் இது எடுத்தால் போதும் ஓரளவுக்கு நம்ம அந்த உடம்புல குளிர்ச்சி ஆரோக்கியத்தெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணலாம் குடும்பத்தில் எல்லாருமே சேர மாதிரி இருக்கணும் இல்லையா அந்த மாதிரின்னு அது என்ன குளியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழக்குளியல் அது என்ன பழக்குழியல் பழத்தை வச்சு என்னத்தை குளிக்க முடியும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம் பழத்தை நல்லா மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கணும் உதாரணமாக ஒரு ஆளுக்கு ஒரு ரெண்டு தக்காளி பழம் தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன் ரெண்டு தக்காளியை மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கணும் இல்லைனாலும் அரைச்சி அம்மி இல்லை அந்த அந்த சின்ன உலக்கமாக இருக்கும் அதை வச்சு இடித்து அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் ஆனால் நல்லா குழவாக இருக்கணும் நமக்கு நோக்கமாக தான் நல்லா ஒரு சீக்கா கரைச்சா எப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது அதுக்காக சொல்கிற விஷயம் அப்போ அதை அரைச்சி அதில் வேறு எதுவுமே போடக்கூடாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் தக்காளின்னு ஒரு ரெண்டு தக்காளி அப்படின்னா ஒரு ஆளுக்கு போதும் இல்லை கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் மூணு நாலு தக்காளி வச்சுங்க அப்படியே தலையிலேருந்து ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக அப்பிக்கணும் அப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சி வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெறும் பச்சை தண்ணி போட்டு குளிக்கணும் சோப் போட்டு குளிக்கக்கூடாது பச்சை தண்ணி போட்டு குளிச்சுட்டு தலையில் ஏதாவது இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கூட வாஷ் பண்ணலாம் ஏன்னா அந்த தக்காளி வேதாகதான் இருக்கலாம் இல்லையா அதுக்காக அப்படி இருந்தாலும் ஒன்றும் நினைக்காதீங்க அதுவே விழுந்துடும் இது எதுக்கு குளிக்கணும் அப்படின்னா உடம்புல குளிர்ச்சி மற்றும் தோள்களுக்கு ரொம்ப நல்லது இந்த வெயில் காலங்களில் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உதாரணமாக அந்த அம்மை மாதிரி நோய்கள் இந்த பருவ காய்ச்சல்கள் வர்றது நிறைய அந்த சீசனல் ஃப்ளூ நிறையா வருது இல்லையா அந்த மெ மெட்ராஸை இந்த மாதிரி இப்போலாம் நிறைய பேருக்கு மெட்ராஸை வந்திருக்கு இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு உடம்பை எந்தளவு குளிர்ச்சி பண்ண முடியுமோ பாருங்கள் இப்போ மார்ச் மாதம் தான் நடக்குது ஆனால் ஒரு மே மாதத்தை விட ஒரு அக்னி வெயில்னு சொல்லுவாங்க அதை விட மோசமான ஒரு வெயில் சூழலில் பிறந்துகிட்டு இருக்குது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் சரி தக்காளி மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா பண்ணலாம் என்ன பண்ணனாலும் பண்ணலாம் உதாரணமாக வந்து நீங்கள் திராட்சையில் பண்ணலாம் வேறு மாதுளையில் பண்ணலாம் அந்த மாதிரி பழச்சாருங்க எதுலனாலும் பண்ணலாம் அதாவது ரொம்ப கடுமையான இனிப்பு இருந்தால் கஷ்டம் இல்லையா உதாரணமாக மாம்பழம் அதெல்லாம் செய்ய பப்பாளியில் பண்ணலாம் மாம்பழம்லாம் ரொம்ப இனிப்புனால பண்ண வேண்டாம் அதுக்காக அப்படின்ட்டு அது மாதிரி எந்த பழம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லை உங்களுக்கு பகுதியில் ஏதாவது கிடைக்குது இல்லை இளநீரில் பண்ணலாம் இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது பழங்கள் ஆனால் ரெண்டு மூணு விஷயம் கவனிக்கணும் ஒன்று ரொம்ப விலை அதிகமாக இருந்தால் வாங்கி பயன்படுத்தாதீங்க ஏன்னா விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பழத்தை உற்பத்தி பண்ணி கொண்டு வராங்க அதை நம்ம குளித்து வீணடிக்க வேண்டாம் வீணடிக்கிறது கிடையாது ஆனாலும் அதை குடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் இல்லைங்களா அதுக்காக நம்ம அதனால் விலை குறைவான பழங்களை பயன்படுத்துங்க அதனால தான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் தக்காளின்னு சொன்னேன் தக்காளிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலை ரொம்ப குறைவு அது இப்போலாம் ரொம்ப பத்து ரூபா தான் போகுது கிலோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிற நேரங்களில் பயன்படுத்த வேண்டாம் அப்போ இன்டேக் எடுக்கிறதுக்கு உணவுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் விலை கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும்போது எக்ஸ்டர்னல் யூஸுக்கு பயன்படுத்திக்கலாம் இது விலைக்காக ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னாக்க ஹைப்ரீடான பொருட்களை தொடாதீங்க அது திராட்சையாக இருக்கட்டும் இல்லை மாதுளையாக இருக்கட்டும் பப்பாளியாக இருக்கட்டும் தக்காளியாக இருக்கட்டும் நாட்டு பழங்கள் கிடைச்சால் மட்டும் செய்யுங்க இல்லைன்னா நீங்கள் வந்து குளியல் பண்ண வேண்டாம் ஏன்னா குளியல் அப்படிங்கிற பேரில் நம்ம ஹைப்ரிடுகளை பயன்படுத்துறோம்னு வச்சுங்களேன் அது வெளிலையும் அது செல்களை போய் கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணணும் அது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஜெனட்டிக் விஷயங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணணும் அதுக்கான ஒரு விஷயம் தான் அதனால் வாய்ப்பு கிடைச்சா பல குளியல் கூடிங்க இதை போய் நீங்கள் வெயிலில் நிற்கணும்னு கூட அவசியம் இல்லை ஒரு இப்போ இந்த மாதிரி மரம் இருக்குது இந்த மாதிரி இடம் இல்லை கூட நிற்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நிற்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிடணும் இது வாரத்தில் ஒரு முறை ஏதோ ஒரு பழத்தை வச்சு முயற்சி பண்ணுங்கள் கடுமையான இனிப்பு இருக்கிற பழங்களை மட்டும் பயன்படுத்த வேண்டாம் மற்ற எல்லா பழங்களையும் பயன்படுத்தலாம் பிறந்த நாட்களில் செய்யாதீங்க அமாவாசா போகிற செய்யாதீங்க அதான் அந்த வெயில் காலங்களில் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க இந்த தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் முதல் முறையாக பார்க்குறவங்க அத்துங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அவ் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்க